தென் தமிழகத்தில் அதிமுக தனக்கான ஆதரவை இழந்துவிட்டது என்று பொய் மூட்டைகளை அவிழ்த்து விட்டவர்களுக்கும் தென் தமிழகத்திற்கு அவரால் வர முடியாது என்றெல்லாம் உளறி கொட்டி கொண்டிருந்தவர்களுக்கும் அதிமுக மதுரை மாநாட்டில் 15 லட்சத்திற்கும் அதிகமானவர்களை திரட்டி தன் உறுதியான யுக்திகளால் பதில் சொல்லியிருந்தார் பொதுச்செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி. தற்போது தென் தமிழகத்தின் மிக முக்கிய நிகழ்வுகளில் ஒன்றான தேவர் குருபூஜையில் கலந்து கொள்ள பசும்பொன்னுக்கு வந்த புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமியை வரவேற்க திரண்டு வந்தனர் தென் தமிழகத்தின் இரத்தத்தின் இரத்தங்கள். தேவர் குருபூஜை என்று அரசியல் கட்சியினர் சென்று மரியாதை செலுத்துவது வழக்கமான நிகழ்வுதானே என்று நீங்கள் நினைப்பது புரிகிறது. ஆனால் அதிமுகவின் பொதுச்செயலாளராக தேர்வான பிறகு முதன் முறையாக பசும்பொன்னிற்கு எடப்பாடி கே பழனிசாமி சென்றிருப்பது இங்கே அதி முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. இதில் ஆச்சரியமே என்னவென்றால், முதல்வர் ஸ்டாலினை வரவேற்க திமுகவினரால் அழைத்து வரப்பட்ட பெண்களும் கூட இரட்டை விரலை உயர்த்தியவாறு அதிமுக பொதுச்செயலாளரை வரவேற்றது அங்கிருந்த அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது. அந்த அளவுக்கு தென் தமிழகம் முழுக்க மக்கள் மத்தியில் நம்பிக்கை நட்சத்திரமாகிவிட்டார் அவர். விடுதலை போராட்ட வீரரும் ஃபார்வர்ட் பிளாக் கட்சியின் மாநில தலைவருமாக இருந்த பசும்பொன் முத்துராமலிங்க தேவருக்கு அதிமுக செய்தவைகள் ஏராளம். ஆம், தேவரின் குருபூஜை விழாவை அரசு விழாவாக அறிவித்தவர் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் புரட்சி தலைவர். அவரது சிலைக்கு முழு தங்க கவசம் வழங்கப்படும் என்று தேர்தல் வாக்குறுதியில் சொல்லியபடியே அதை செய்தும் காட்டியவர் புரட்சி தலைவி. தேவர் பெருமகனாரின் குருபூஜை விழாவை சீரும் சிறப்புமாக கொண்டாட வழிவகை செய்தவர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி. இப்படி தேவர் பெருமகனாருக்கு ஏராளமானவற்றை செய்து அழகு பார்த்த கட்சி அதிமுக. ஆனால் எங்கே தமிழக மக்கள் மத்தியில் எடப்பாடி கே பழனிசாமிக்கு நற்பெயர் வந்துவிடுமோ என்று அஞ்சி அவர் மீது வெறுப்பு பிரச்சாரத்தையும் எழுந்த எதிரிகளுக்கும் துரோகிகளுக்கும் பாடம் புகட்டி இருக்கிறார் புரட்சி தமிழர். புரட்சி தலைவருக்கு முதல் வெற்றியை தேடி தந்தது தென் தமிழகம். புரட்சி தலைவிக்கு பக்க பலமாக நின்றதும் தென் தமிழகமே. அதே போல இன்றைக்கு புரட்சி தமிழர் எடப்பாடி பழனிசாமிக்கு உறுதுணையாக வந்து நின்றிருப்பதும் அதே தென் தமிழகம்தான் என்கிறார்கள் உண்மை அறிந்தவர்கள். அந்த அளவுக்கு ஆதரவை கொட்டி இருக்கிறார்கள் அதிமுக இரத்தத்தின் இரத்தங்கள். ஆக முதல்வர் ஸ்டாலினுக்கு கூட இல்லாமல் எதிர்கட்சி தலைவருக்கு இவ்வளவு பெரிய வரவேற்பு ஏன்? தென் தமிழகத்தில் தன் செல்வாக்கை நிரூபித்து காட்டியிருக்கிறாரா புரட்சி தமிழர்? தென் தமிழகத்தை வைத்து அரசியல் செய்து கொண்டிருந்த திமுகவும் துரோகிகளும் இனி என்ன சொல்லி விமர்சனம் செய்வார்கள்? எந்த விதமான விமர்சனங்களும் இன்றி தமிழகம் முழுக்க தன் பலத்தை நிரூபித்து காட்டிவிட்டார் பொதுச்செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி என்பதுதான் தற்போது வெட்ட வெளிச்சமாகியிருக்கிறது. நியூஸ் ஜே செய்திகளுக்காக இணையாசிரியர் மனோஜ்குமார் கோபாலன்.